இந்த டீக்கர் தானே? இதான். ஏம்பா டைகர் பாண்டிய பார்க்கணும். பட்டத்தை வெட்டி விடுங்க ஜி, வருவார். பரம்பரை வாங்கின டைகர் பட்டத்தை பட்ட பேராக்கி பட்டமா பறக்க விட்டா அத பட்டுன்னு வெட்டுன பரதேசி எவன்டா? நான் தான். அதுங்க வாங்கின பார்த்தா பாயிரானுங்க, சமாளிப்போம். கட் பண்ணதுக்கு காரணம் ரோட் ரோலர் காணாம போன விஷயமா? உன் ஃப்ரெண்டு கணேசனை பார்க்கணும். ஷாபாஸ். நான் நினைச்சேன் போன வர அமெரிக்காக்காரன் சேட்டலைட்டை காணாமட்டு வந்தேன், பக்கத்து விட்டு மொட்டை மண்டல கடந்துச்சு, மாப்பிள்ளை தான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அட ரஷ்யக்கார நீர்மூழ்கி கப்பலை காணாமட்டு வந்தேன், மாப்பிள்ள தான் பக்கத்து ஒரு கம்மாக்கு குளிக்க போனப்போ உள்நீச்சல் அடிச்சு கண்டுபிடிச்சு கொடுத்தேன். சினிமா நடிகை சுருதிகாசன் இருக்குதே, அந்த பிள்ளை இதயத்தை தொலைச்சு விட்டு ஒரு வாரமா இருந்துச்சுப்பா. இங்க தான் இருக்குன்றத மாப்பிள்ள தான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அட நம்பியா, நம்பியார் மாதிரி பாக்குற. அதெல்லாம் இருக்கட்டேன், எப்ப வருவான் பையன்? அதான் வந்துட்டீங்களே, நேரம் திருநாள் மாப்பிள்ளைக்கு போயிருக்கேன், ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க, வந்துருவேன். ஆபீஸா? ஆமா. அது எங்க இருக்கு? ஆபீஸ் ரிசப்ஷன்ல தான் நீங்க நிக்கிறீங்க. இது ஆபீஸா? யா டேய் ஆபீஸ் பாய், பல்லி வந்த பால்ல ஆளுக்கு ஒரு டீ போடுறான். சரிங்கஜி சரிங்கஜி. பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை. சொன்ன மாப்பிள கரெக்டா வந்துட்டாப்லையா? ரோட் ரோல தூக்கிட்டு வந்துட்டு எங்களையும் அலைய விடுற. கணேசு, முன்னால ஒரு கண்ணாடி போட்டிருக்க சரி, அத என்னப்பா பின்னால ஒரு கண்ணாடி பெருசு? நான் முன்னாடி கண்ணாடி போட்டிருக்கிறது, பின்னாடி வரவனுக்கு எப்படி தெரியும்? அதான் பின்னாடி ஒரு ஸ்டெப் நீ. சரிப்பா, நான் கேட்டேன் தப்பு தான், கிளம்பு. வா மாப்பிள. என்ன டைகரு, ஆபீஸ்ல எதுக்கு தேவையில்லாத கூட்டம்? உன்ன தேடிதான் வந்திருக்காங்க. ஓ, உங்க வண்டியா? தொலைக்கிற பொருள் என்னது, பத்திரமா பாத்துக்க வேணா? சில்லி ஃபெல்லோஸ். இந்த மாப்பிள கண்டுபிடிச்சிட்டேன், உங்க எல்லையை கொடுத்துரு. ஏய், எங்களை என்ன கேன பையன் நினைச்சியா? எங்களுக்கு தெரியாம வண்டி எடுத்துட்டு வந்து உங்க ஊர் ரோடையும் தெரு ரோடையும் போட்டது மட்டும் இல்லாம வண்டி எங்கடான்னு கேட்டா கோயம்புத்தூர்ல இருக்கு, கும்பகோணத்துல இருக்குன்னு அலைய விட்டதுல 50,000 ரூபாய் லாஸ். வண்டி வாடகை எல்லாம் சேர்த்து மொத்தம் 1,08,000 ரூபாய். அதை முதல்ல எடுத்து வைங்க. ப்ரோ, சிங்கிள் டீ எவ்வளோ? 8 ரூபா ஜி. அந்த 8 ரூபா கூட தர முடியாது. டேய், வாங்கடா ஸ்டேஷனுக்கு போவோம். ட்ரெயின் என்ன வந்திருக்காது, நான் போலீஸ் ஸ்டேஷன் போறோம். யோ, வாங்கயா கோர்ட்டுக்கே போவோம். அம்மி, 100வது பஞ்சாயத்துல அடி எடுத்து வைக்கிறோம், வாழ்த்துக்கள். நல்ல பாயிண்டா பேசு. இப்ப பாரு, அவங்க அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் ஊருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு, அதே வழியில என் பையன் போறான். இப்படிதான் போன வாரம் மாசமா இருக்கிற பொம்பளைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறப்பயே குழந்தை பறந்துருச்சு. விளைஞ்ச நல்ல விக்கிறதுக்கு வழி இல்ல, படிக்கிற பசங்க, நடந்து போற ரோடு சரியில்லை. என் பையன் இதெல்லாம் பார்த்து மனசு கஷ்டப்பட்டு இந்த ரோட்டோரம் சும்மா கிடந்த வண்டியை எடுத்துட்டு வந்து ரோட சரி பண்ணான். இது குத்தம் ஆயிடுச்சா உங்களுக்கு? அவனை கொண்டு வந்து பஞ்சாயத்துல நிக்க வச்சிட்டீங்க. அட்வைஸ் பண்ற அம்மாக்களுக்கு மத்தியில இப்படி ஒரு அட்வொகேட் அம்மாவா? ஐயா, வியாபாரத்தை போட்டு வந்திருக்கேன், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கய்யா. அண்ணே, சும்மா இருங்கண்ணே. உங்க பையன் ஊருக்கு நல்லது பண்ண நல்லது பண்றேன்னு ஒவ்வொரு தப்பு பண்ணும் போதும் 7 ஊருக்கும் கப்பம் கட்டி இப்ப கஜானா காலி கையில இல்ல. இப்ப என்ன பண்றது? ஊரே சேர்ந்து பிச்சை எடுங்க. சரி வேணாமா? ஏப்பா, இப்பதைக்கு இருக்க பணத்தை வாங்கிக்கங்கப்பா, மிச்ச பணத்துக்கு பெஞ்சில உட்காந்துருக்க 4 பெருசை தூக்கிட்டு போய் நல்ல வேலை வாங்குங்க. 5 மாசம் 6 மாசம் கழிச்சு பணத்தை கொடுத்துட்டு பாடியை தூக்கிக்கிறோம். ஏப்பா, உங்களுக்கு சம்மந்தம் தானே? என்ன, ஓகே தூக்குடா உங்கள. என்னது, தூக்கிடுவீங்களா? தூக்கிடுவீங்களா? நீங்க தூக்கடா தூக்கடா பாப்பா. 11 டீ, 10 பச்சி, 4 போண்டா, 7 பண்ணு, கணேஷ் பீடு கிட்ட 3, முதல்ல அதை செட்டில் பண்ணிட்டு யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நல்ல வேலை நம்ம அக்கௌண்ட் ஊர் கணக்குல சேர்த்துட்டேன். டேய் எடுத்துக்கடா, முட்டா வித்துல போய் நீ போலர்க்க. வித்தாலும் வாங்க மாட்டாங்க. டேய் கணேஷ், நீ தான் வேலை வெட்டி இல்லாம ஊர சுத்திட்டு இருக்க, ஏன்டா எங்களை போட்டு டார்ச்சர் பண்ற? யோ, யார பாத்தியா வெட்டி பயிர? ஒருத்த ஒரு ஊர்ல பிறக்கறான், இன்னொரு ஊருக்கு படிக்க போறான், வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆயிடுறான். பிறந்த ஊர் நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் நினைச்சு பாக்குறாங்க? அப்படி ஒருத்த நினைச்சா ஊர் நல்லா இருக்கும், எல்லாரும் நினைச்சா இந்த நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருந்தா சீக்கிரம் வல்லரசு ஆயிடும். அட, இந்தியா வல்லரசு ஆகும் தான் நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். ஏமாப்ள, இவ்வளவு பெரிய லட்சியத்துடைய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அச்சா பகுத்தச்சா. கணேச, இப்படியே பேசிட்டு இருந்த உன் பேரு தான் கெட்டு போவோம். அவன் பேரு கெடாம நாங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறோம். யோ மீச, எனக்கு பேர்லாம் முக்கியம் இல்ல, இந்த ஊர் தான் முக்கியம். உங்க 4 பேரையும் அடுத்த பஞ்சாயத்துல வச்சுக்கிறேன், வாடா போலாம். அடுத்தலாம் பஞ்சாயத்து வாசல்ல வைக்காம வாட்ஸ்அப்ல வைங்க, இல்லைன்னா எங்களுக்கு வாக்கி டாக்கி வாங்கி கொடுங்க, அதுல பேசிக்கிறோம். நான் போடுறதே இல்லை. காரை கொடுத்த ஊத்து காட்டானுக்கு
பெட்ரோல் போட காசு குடுக்கணும்னு தெரியல பாத்தியா? இந்த ஊர்ல பெட்ரோல் எங்க கிடைக்கும் கேள்றா? ஏப்பா இளநீ புடுங்கறவரே, ஏங்க முருங்கைக்காய்ங்க? அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? செக் பண்ணு, பெட்ரோல் எங்க கிடைக்கும்? அப்படியே ஊருக்குள்ள போனீங்கன்னா பேங்க் இருக்கும். தேங்க்ஸ்ப்பா. இந்த ஊர்ல பேங்கா? பக்கத்துல ஏடிஎம் இருக்குங்க. அப்படியே கீழே தெரு பக்கம் போனீங்கன்னா அங்க ஒரு ரேஷன் கடை இருக்கும், பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி போனீங்கன்னா ஊருக்கு நடுவுல பெரிய தண்ணி டேங்க் இருக்கும். இங்க பாருவே, வாட்டர் டேங்க் கையில தூக்கிட்டு நிக்கிறதே. அப்பல இந்த சின்ன ஊரே சிங்கப்பூரா மாத்தி வச்சிருக்க அந்த ராமலிங்கத்தை புடிச்சு அவன் ரூட்லயே போய் நம்ம கூத்தப்பாடிய குட்டி சப்பான மாத்திரம். பெட்ரோல் இல்லாம வண்டி நடு ரோட்ல நிக்குது, நாம ரெண்டு பேரும் நடு தெருவுல நிக்கிறோம். முதல்ல பெட்ரோல் வாங்குவோம், அப்புறம் குட்டி சப்பான மாத்துங்க. பாத்துனேன் வீல்ல மாட்டிக்கிற போகுது. சாரி, யாருன்னு இந்த ராமலிங்கம்? பெரிய பணக்காரனா? ஊரெல்லாம் ஃப்ளெக்ஸா அடிச்சு காசு அரைச்சி வச்சிருக்கான். அவன் கிடக்கா சில்றப்பாய, என்கிட்ட தான் வேலை செஞ்சான். 6 லிட்டர் பெட்ரோல் திருடுனானு அடிச்சு துரத்தி விட்டான். பல கெட்ட போடும்போது நினைச்சு திருடு திருடுத ஊரவே மாத்திருக்கா மாப்பிள்ள. அவன் எங்க மாத்தனா? வேலை வெட்டிலாதான் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவான்? காதல் வச்சிருக்கான், அதுவும் ஊத்துக்காட்டான் தங்கச்சி. அங்க அடிச்ச திரும்பி இந்த ஊருக்கு ஜாக் பாட்டு. அவர் தங்கச்சி மேல உள்ள பாசத்துல அவ புகுந்த ஊர் நல்லா இருக்குங்கிறதுக்காக எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஊத்துக்காட்டு அவன் தங்கச்சி ஊரு கட்டி கொடுத்தானா இல்ல இந்த ராமலிங்கம் கட்டி கொடுத்தானா கேட்டுக்கிருவோமே. இளங்காதான் வர்றான், இவன் மூஞ்சில முடிச்சா சோறு கூட கிடைக்காது. வர்றாரு பாரு தசாவதார கமலஹாச. ஃபிளெக்ஸ்ல பார்க்கும் போது கேவலமா இருந்தான்டா. நேர்ல அதை விட கேவலமா இருக்கா? தம்பி, நீங்க என்ன ஊருக்கு புதுசா? இவங்க கிட்ட பெட்ரோல் உட்காந்துருக்கீங்க, இவன் மணல்ல கலந்து வைப்பா. அடுத்த வாரம் அண்ணன் பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்றேன், இனிமே அங்க வந்துருங்க. 6 லிட்டர் பெட்ரோலை வச்சு பங்க் ஓப்பன் பண்ண போறீங்களா? என்னப்பா? இல்ல இல்ல இல்ல, அண்ணன் பெருமையா பேசிட்டு இருந்தாரு உங்களை பத்தி. ஆமாண்ணே, அங்கங்க வண்டி நிறுத்தி அசிங்கப்படுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. தம்பி பாத்து போங்க, ஃப்ளெக்ஸ்ல அண்ணன் நம்பர் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, அண்ணிக்கு ஃபோன் நம்பர் இருக்கா? அண்ணிக்கு நம்பர் கிடையாது, ஒரே நம்பர் அண்ணன் நம்பர். உங்களுக்கு ஃபோன் பண்ண அண்ணன் கிட்ட கொடுப்பீங்களா? கருப்பு பிஞ்சிரும். தேங்க்யூ டைகர். நானும் கலெக்டர்ல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் எல்லாருக்கும் மனு கொடுத்து பாத்துட்டேன், நம்ம ஊருக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வசதியும் நம்ம ஊருக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். முடி மாப்ள புரிஞ்சு போச்சு. பங்க் ஓனர ஊத்து கட்டானுக்கு இன்னொரு தங்கச்சி இருக்கா? உனக்காத மாப்ள பேசிக்கிட்டு இருக்கேன். பங்க் ஓனர ஊத்து கட்டானுக்கு பொண்ணு இருக்கா? கல்யாண வயசுல சூப்பரா ஒரு பொண்ணு இருக்குப்பா. இந்த யோசனை நமக்கு எல்லாம் போச்சு. மை மிஸ்டர் ஏண்டா, தான் தங்கச்சிக்கே இவ்வளவு பண்றாரு, தான் பெத்த பொண்ணுக்கு எவ்வளவு பண்ணுவாரு? சின்ன பெண் பெண்ணல்ல வண்ணம். சித்தப்பா நீங்களா? சித்தப்பா சொத்தப்பான்னு போட்டன ரெண்டு. இல்ல சித்தப்பா, அம்சவேணி நினைச்சு உங்க கதை கடிச்சு விட்டேன். காதுல ரத்தம் வர அளவுக்கு அடக்கடிப்ப. கல்யாண பத்திரிகை இப்பதான் அடிச்சிருக்கு, இன்னும் கல்யாணமே நடக்கலடா. இதுல பகல் கனவு வேற ரத்தம். டேய் அவசரம் புரியுதுடா? சிக்கலையா? சிக்கிட்டா, போன் வை. சீக்கிரம் வா சித்தப்பா. டேய் சக்கர, யோ யோ, ஏ முருகா இல்லையா? வாடா வாடா, ஏன் வாழ தர தூக்கிட்டு வர? பெருசா அந்த ஒண்ணு என் பணம் நினைப்ப. ஆளும் மண்டையா வந்துட்டாங்க. திருந்தவே மாட்டியாயா? சக்கர எங்க போயிட்டு வர? நெக்ஸ்ட் எனக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாங்க, நேரம் போய் குலசாமி கோயில கும்பிட்டு இப்பதான் வர்றோம். மாப்பிள, உன்னை நம்பிதான் பத்திரிகையில எம்எல்ஏ பேரை போட்டிருக்கேன். என்ன செய்யவே தெரியாது எனக்கு, எம்எல்ஏ தலைமையில கல்யாணம் நடக்கணும். இதெல்லாம் ஒரு மேட்டராடா, ஜாக்கெட்ட வச்சு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறது என் பொறுப்பு. தம்பி முருகா, கல்யாணம் வந்துருச்சு, வெறும் ஜாக்கெட் வச்சா நல்லா இருக்காது, கூட ஒரு பட்டு போடையாவது வைங்க. சித்தப்பா, அவன் ஜாக்கெட்னு சொன்னது எம்எல்ஏ மண்டையா? சரி, எம்எல்ஏ மண்டபத்துல இருக்காரு, அங்கே பேசி முடிச்சிருவோம். செலவு காசு இருந்தா குடுத்துட்டு போடா. காசு கொடுத்தா செலவு பண்ணிடுவா, வீட்டுக்கு போடா. இந்த முருகா, கல்யாணம் மாப்பிளனா, வெளியில சுத்த கூடாது, போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். சரியா? சரி. அப்புறம் ஏதோ பிரச்சனை சொன்னிய, என்ன மேட்டர்? அதெல்லாம் இப்ப சால்வ் ஆயிடுச்சு, விடு. கல்யாணம் மாப்பிள நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. சரியா? சரிப்பா, சரிக்கும். வணக்கம்மா, மேல சாப்பாடு கத்தி தொடா. நீ நல்லா இருக்கியா? லூசு லூசு,
பாத்து குடுக்க மாட்டியாடா? சாரி மச்சான். ஐயோ சட்டல கரையாச்சு. இல்லடா பரவாயில்ல முருகா. டேய் வேற Dress கொண்டு வா. இருக்கட்ட வேண்டாம். இந்த மச்சான் என்ன அடியில இருந்து எடுக்கறியா? முருகா எப்படி இருக்க? மாப்பிள்ள மாதிரி இருக்கடா முருகா. நம்ம மோசமிட்டு முருகா, மோசமிட்டு முருகா. என்னடா சொல்ற, என்னாச்சு? 25 மாப்பிள்ள ஒரு மாப்பிள்ள ஓடி போட்ட முருகா. யாரா? அந்த புஷ்பாக்கு ஜோடி சேர்ந்திருந்தல்ல, அந்த நான்சன்ஸ் ஓடி போட்ட முருகா. 25 ஜோடியில ஒண்ணு குறைஞ்சாலும் எம்எல்ஏ மானம் போயிருண்டா, அவர் தூக்கில தொங்கிடுவாரா? முருகா நீ ஒண்ணு டென்ஷன், அழகையில போன் பண்றா. இது போற முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தாட்டா இருக்கு. போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க முருகா. நான் வேற மாலை போட்டிருக்கேனே, இல்ல நானே மாப்பிள்ள நடிச்சிருவேன். எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் டா. இருக்கட்டும், கும்பல கும்பல நீ சொல்றமா நடிக்க வேண்டியதானே. மாப்பிள்ள எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு கல்யாணமே ஆகல, நீ தாராளமா நடிக்கலாம். விடுங்கடா அவனை போய். ஏன்டா முருகா? என்ன முருகா, நானே நடிக்க ஒத்துக்கிட்டேன், உன்னால ஒரு மாப்பிள்ளைய ரெடி பண்ண முடியலையா? ரெடி பண்ணிடுறேன். இங்க பார் முருகா, எம்எல்ஏ குடுக்கற சீர்வரிசையில எனக்கு கட்டல் மெத்த மட்டும் போதும். அந்த 1 பவுன் மோதிரத்தை மாப்பிள்ளைய நடிக்க வரல, அவனுக்கே குடுத்துரு, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆத்தாடி, தங்க விக்கிற விலைக்கு 1 பவுனா? ஏன் முருகா, கல்யாணம் பண்ண 1 பவுன் மோதிரமா தராங்க? ஆமா சக்கர, ஆனா அதுக்குதான் பால் கிடைக்க மாட்டேங்குது. உடனே ஒத்துக்கிட்டோம்னா இமேஜ் போயிடும், ஒத்துக்கறலனா மோதிரம் போயிடும். சரி முருகா, என் நண்பன் உனக்காக இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை நடிக்க நான் ஒத்துக்கறேனப்பா. சந்தோஷமா. தேங்க்ஸ் டா சக்கர, இமேலே சூசைட்ல இருந்து காப்பாத்திட்டானே. மோதிரத்துக்காக இல்லப்பா, உனக்காக. அப்புறம் ஒரு விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ. நானே எம்எல்ஏக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஊர் ரூட்ல போ, நான் ஏர் ரூட்ல போறேன். குட் கே. அப்புறம் என்ன, மாப்பிள்ள கிடைச்சாச்சு, வாங்க போலாம். கையிலே இதுதா நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. டே முருகா, மாலை போட்டிருந்தியடா. டே 25 கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எத்தனை நைட் வேண்டிக்கிட்டு மாலையை போட்டேன். காலையில கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு, மாலையை கழட்டிட்டேன். சிம்பிள். ஆடா பாவி, நீ எஸ்கேப் ஆகுறதுக்காக என்னைய கோர்த்து விட்ட. இருந்தாலும் 1 ரூபாய் மோதிரம்ன்றனால உன சும்மா விடுறேன். அதான் தெரியுமே. டே சக்கர, நீ மட்டும் சம்மதிக்கலன்னா மானமே போயிருக்கண்டா. தேங்க்ஸ்ரா. டே என்ன உரா, நான் ஒரு நண்பேன்டா, ஒரு கழுதியை கட்டி கட்டுற தாலியனை கூட நான் கட்டி வேண்டாம். அந்த பொண்ணு யாரா? மோதிரத்தை நீ வச்சுக்க, கட்டில் மத்திய நான் வச்சுக்கிறேன், வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கா. தங்கத்தை மதிக்காத தங்கம்னா அவ தான்டா. கரெக்டா? கரெக்டா. பாரா, ஆயுஷ் 100 அந்த பிள்ளைக்கு. இப்பதே அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அவ போட்ட பேப்பர்ல வந்துச்சு பாரு. என்னடாச்சு, என் கல்யாணம் போட்ட பேப்பர்ல வந்துருச்சுடா. என் அம்சம் எனக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நேர்ல கருப்பாந்தாலும் போட்டால செக்க செவேல் இருக்கடா. எனக்கு தெரியும், பல ஊர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கா. உன்னால நம்ம குடும்ப மானமே சந்திச்சிருக்குதுடா. சித்தப்பா, நடந்தது ஒரிஜினல் கல்யாணம் இல்ல, அது வந்து சொல்ல விடுறா. நண்பனுக்காக சும்மா ஒரு செட்டப் கல்யாணம், அவ்வளவு. சித்தப்பா, இந்த விஷயம் நீ அம்சவேணி வீட்டுக்கு தெரியாம பாத்துக்க. இந்த விஷயத்தை எனக்கு போன் பண்ணி சொன்னதே அம்சவேணியோட அப்பா தான்டா. ஐயோ, அவருக்கு எப்படி தெரியும்? டிவில காட்டுனாங்களாம். கோயந்தா கோயந்தா, வீட்டோட மாப்பிளைய வந்து 10 ஏக்கர் நில அம்சவேணி எல்லாம் உனக்கு தான் சொன்னானே. எல்லாம் போச்சு பத்தியா? வீட்டுக்கு போய் விஷயத்தை கிளியர் பண்ணிருவோம். அப்ப வாடா, இப்பவே அம்சவனி வீட்டுக்கு போமுடா. என் அம்சவனி என் கூட சேர்த்து வைங்கடா. வாடா, என் அம்சவனி என் கூட சேர்த்து வைடா. வாடா. மாப்பிள்ள, நீ சண்டைன்னா சைலண்டா நடுவுறவன், அவ வைலண்டா
எல்லாம் மோதிரவா. மொத்தத்துல அவள் வச்சு குடும்பம் நடத்த முடியாது, சர்க்கஸ் வேணா நடத்தலாம். பாய்ஸ், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது நான் ஒரு கரெக்டான முடிவுக்கு வந்துட்டேன். என்னது கண்ணா? நாட்டுல பவர்ஃபுல்லான விஷயம் ரெண்டு, ஒன்னு போலீஸ், இன்னொன்னு அரசியல். இது ரெண்டு ஒன்னு சேர்ந்துட்டா இந்த ஊர்ல அவனால என்ன அசைக்க முடியாதரா. என்னதான் சொல்ல வர நீ? அவளை கரெக்ட் பண்ணி நம்ம எம்எல்ஏ தலைமையில இந்த ஊரே அசந்து போற மாதிரி கல்யாணம் பண்ணி காட்டல. நீ காட்டு வாடா. ஏய் சக்கரை வாடா. கல்யாண பத்திரிக்கையோட அலைஞ்சவன டைவர்ஸ் பத்திரத்தோட அலைய விட்டியாடா. உள்ள வா சக்கரை, இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற. சக்கரை சக்கரன்னு கூப்பிட்டு என்ன சாக்கடையில தள்ளிட்டியாடா. சக்கரை கண் கலங்கிருக்கு. இதயமே கலங்கிருச்சுடா. அம்சா கிட்ட நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு வழிய அவளை சமாதானப்படுத்திட்டா. அப்புறம் என்ன மேட்ரு முடிஞ்சிருக்கும்? மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு நீ சொல்லுவ, ஆனா அவ புஷ்பாட்ட போய் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வா. அப்பதான் நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும்ட்டா. இந்தா விடுதலை பத்திரத்தோட அலைகிறேன். நீ அந்த எம்எல்ஏ கிட்ட எடுத்து சொல்லி புஷ்பா கிட்ட இருந்து இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டேன்னா உனக்கு புண்ணியமா போம்டா. எம்எல்ஏ எல்லாம் பிரச்சனை இல்லை, அதை நான் பாத்துக்கிறேன். நீ புஷ்பா மட்டும் கூட்டிட்டு வா. அவன் நான் கூட்டிட்டு வரவா? டேய், நான் அவளை முதல் தடவையும் கடைசி தடவையும் பார்த்தது அந்த மண்டபத்தில் தான்டா. அப்போ ஃபோன் பண்ணி கேளு எங்கே இருக்கான்னு. ஃபோன் பண்ணி கேட்கவா? அவ நம்பர் எனக்கு அப்புறம் தெரியும். ஏண்டா தொட்டு தாலி கட்டின பொலிட்டி ஃபோன் நம்பர் கூட வந்துட்டு இல்லையா? தொட்டு தாலி இருக்கான கட்டையில் காப்பியை கொட்டி கரவணி தரவாண்ணி ஆட்டக்காரியை வீட்டுக்காரி ஆக்கி வச்சுட்டு உனக்கு தெரியாத கொட்டுருவேன். ஐயோ ஐயோ, அவ நம்பருக்கு நான் எங்கடா போவேன், நான் எங்கே போவேன்? 3861-6. உனக்கு அப்புறம் தெரியும். கேட்கல. சித்தப்பா சாமி ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் கரெக்டான ஆள் தானே? நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சாமியார் இல்லடா. ஜாமியில வந்த சாமியாரா? மாடுலேருந்து மனுஷன் வரைக்கும் யார் எங்கே காணாமல் போனாலும் வெத்தனையில் மை போட்டே கண்டுபிடிச்சி சொல்லிட்டு வர்றா. சாமி ரொம்ப பிஸி, கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன். புஷ்பா எங்கே இருக்கான்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டு பாரு சாமி. உன் பொண்டாட்டி பேர் என்ன? சாமி அவ என் பொண்டாட்டியே இல்லை. தாலி கட்டினியா இல்லையா? கட்டுனே. இப்போ சொல்லு உன் பொண்டாட்டி பேர் என்ன? புஷ்பா. புஷ்பா, புஷ்பா நாலு எழுத்து. சாமி புஷ்பாவுக்கு மூணு எழுத்துறானா சாமி? சாமி சொன்னா கரெக்டா தாண்டா இருக்கும். அவன் தப்பு தப்பா சொல்றான். வாய் மூடுறா. ஏன் சித்தப்பா வெத்தலையில மைய தடவாம சுண்ணாம்ப தடவுறேன்? நான் தான் சொன்னேன்ல நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சாமியார் இல்லைன்னு. முதல் வெத்தல எனக்கு தான். ஒரு வழியா மைய தடவிட்டேன். வெட்ட வெளி நல்லா காத்தடிக்குது. மரம் செடி கொடி எல்லாம் அசையுது. ஒரு உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வருது. அது வேற யாரும் இல்லை, உன் புஷ்பா தான். புஷ்பாவா சாமி? ஆமா, நல்லா தெரியுறா. என்ன மனசுக்கு சித்தப்பா ஒன்னு சாமி? நான் ஒரு தடவை பார்க்கலாமா சாமி? சரிங்க சாமி, சந்தோஷம் சாமி. எங்க சாமி? ஆமா சாமி, புஷ்பா தெரியுதா சாமி? உங்க சக்தியோ சக்தி சாமி. சித்தப்பா புஷ்பா தெரியுதா? புஷ்பா தெரியுதா? தெரியல, தெளிவா தெரியுதா? அப்படியே நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கு சித்தப்பா. சாமி புஷ்பா பச்சை கலர் புடவை கட்டிருக்கா, கரெக்டா சாமி? கரெக்ட். கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாளே? ஆமா சித்தப்பா, கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருக்கா. நீ எப்படி சித்தப்பா வெத்தலையை பார்க்காமையே சொல்ற? வெத்தலையை எடுத்துட்டு போறா, இன்னும் நல்லா தெளிவா தெரியும். வெத்தலையை எடுத்துட்டு பார்க்கவா? நல்லா தெளிவா தெரியறாளா? தம்பி, இடத்த காட்டுறதுக்கு தான் 500 ரூபாய், இடத்துக்கு ஆளையே கொண்டு வந்ததுக்கு 5000 ரூபாய்.
எப்படி செக்கா கேஷா செருப்பா விளக்கமாறா புஷ்பாவுக்கு நாலு இருக்குன்னு சொல்லும் போதே உன்னை வெளுத்திருக்கேன் அச்சத்தப்பா உன்னை பிடிச்சிருக்கேன் வந்துரு வாடி வாடிய ராசாச்சி நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல உன்னை எங்கெங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா எங்கடி போயிருந்த காசிக்கு போய் கங்கையில என் பாவத்தெல்லாம் கரைச்சிட்டு வந்திருக்கேன் தாலி கட்டுற மாதிரி நடினா நிஜமாவே தாலி கட்டுருவியா Facebook WhatsApp-னு போட்டோ வேற வந்துருச்சு அதுக்கு இங்க பார் ஊரறிய புருஷன் பொண்டாட்டி நானதுக்கு அப்புறம் என்ன இதெல்லாம் ஊரறிய புருஷன் பொண்டாட்டி செவுல சேர்த்து அடிச்சு விடுவேன் புஷ்பாக்கா கட்ல எங்க வைக்கணும் உள்ள போய் லெஃப்ட்ல வைமா டேய் கொன்னு அப்படிவே இறியா அய்யய் என்னடி இதெல்லாம் வாரிசு வேணும்ல இன்னுமா உனக்கு புரியல மோதிரம் மட்டும் இல்ல கட்டில மத்தி உனக்கு தான் சொந்தம் ஐயோ மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருப்பாடா நான் வீதி வீதியா போய் ரெக்கார்டு டான்ஸ் ஆடுறேன் டா அடியே உள்ள போகாத நீ என் கண்ணு முன்னாடி நிக்காதடா ஏண்டி என்ன பிளாக்மெயில் பண்றியா பிளாக்மெயில் பண்றாடே இங்க பாரு மரியாதை இந்த டைவர்ஸ் பத்த கேள்வி போட்டு அஞ்சோ பத்த தடவை வாங்கி ஓடி போயிரு மாமா மெத்த உள்ள போடா டேய் ஐயோ நான் உனக்கு மாமா வா எங்கடா போற எங்கடா போற அடியே சில்லடி மரியாதையா ஓடி போயிரு நான் எதுக்கு ஓடணும் இது ஒண்ணு காதும் காதும் வெச்சு நடந்த ரகசிய கல்யாணமும் கடையாது ஊர் அறிய மேடை போட்டு உங்க ஊர் எம்எல்ஏ நடத்த ஒரிஜினல் கல்யாணம் ஓகோ நான் இங்க ஓட மாட்டேன் டேய் ஏன் தலையில வை ஏன் தலையில வை தலகாண்டி தலகாண்டி தலவாணி பல்களா அடியா நீ அப்படி வரியா இங்க பாரு அதே எம்எல்ஏ குட்டியாந்து இப்ப உன்னை கையில தூப்பட வைக்கிறேன் பாப்பமா பாப்பமா முதல்ல எம்எல்ஏ வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் 10 நிமிஷத்துல நான் எம்எல்ஏட வரேன் வரேன் சரி வரும்போது அரிசி வாங்கிட்டு வாங்க ஓள வைக்கிறேன் அடியா உனக்கு நான் ஓள வைக்கிறேன் உனக்கு நான் ஓள வைக்கிறேன் நீ இங்கே இரு இறங்க மணி ஏங்கண்ணா நேத்தே டியூப்லைட் மாத்த சொல்லியிருந்தேன் என்னாச்சு அந்த எலக்ட்ரீஷியன் வரலீங்களா வரல சூர்ணேங்க வெளிய போயிருக்காருங்க எங்க போயிருக்காரு லேண்ட் பாக்க போயிருக்காங்க சரிதாங்க இது ரெண்டுத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துங்க ஏய் ஏய் சூர்ணா என்னடா பண்ணிட்டு இருக்க ஹெல்மெட் போட்டு வா ஐயோ காட்டி கொடுத்துட்டானே சந்தியா வா எதுக்கு இப்படி ஹெல்மெட் போட்டு சுத்திட்டு இருக்கற நான் ஹெலிகாப்டர் சுத்தினாலும் வாழ்க கண்டுபிடிச்சாங்க நேத்து இவ்வளவு டிராப் பண்ணும்போது கறிக்கடை பாய் பார்த்துட்டேன் பிக்கப் பண்ணும்போது அந்த பூக்காரி பார்த்துட்டா அப்ப வீட்டுல சொல்லி தொலைக்க வேண்டியதானே மிஸ்டர் ஐயோ எப்ப நேரம் வருமோ அப்ப சொல்லுவான் சந்தியாவா ஏய் போற போக்க பார்த்தா எங்க ரெண்டு பேர் குழந்தையும் ஓமடியில உட்கார வச்சு காது குத்த வேண்டியதுதான் பாப்பா யாரோட குழந்தை யார் மடியில உட்கார வச்சு காது குத்துறான்னு பாப்பா தெரியுமில்ல நெருப்புடா பைக்ல நீ இருக்கியா இல்லையானே தெரியாம போயிட்டு இருக்கான் இவனை நம்பி நீ லவ் வேற பண்ற மிஸ்டர் சுவேதா அம்மா என்ன அடிச்சிட்டாங்க என்ன சொல்ற நீ என்ன பண்ண மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு என்ன பண்ற பண ரோஜா அழுக்கு துணி அதிகமாயிருச்சு வாமா வாஷிங் மிஷின்ல போடலாம் அழுக்கு துணி அதிகமாயிருச்சுன்னு அயன் பண்ண துணியை கசக்குறேன் ராத்திரி துவைச்சுக்கலாங்க ராத்திரி துவைச்சா சத்த வரும் வா இன்னைக்கு துவைக்காம விட மாட்டார் வரேன் நீங்க போங்க எல்லார் வீட்டையும் வாரத்துக்கு ஒரு தடவை தான் துணியை துவைக்கிறாங்க இங்க மட்டும்தான் நீங்களே சொல்லுங்க துணி துவைச்சா துணி தானே பிரஸ் ஆகணும் ஜம்பு மண்டிய புல் பிரஸ்ஸா வெளியில வர்றா ராஜா கைய வச்சில்ல வச்சுட்டு வர்றேன் உங்க அட்டக்கால கொண்டாந்து என் கால மேல வரசுற பெரிய கால நீ அள்ள கைதுறடா கால் ஒருசில கலட்டி கீழே தொங்க போடுங்கடா காயட்டும் யாரு அல்பா அல்பா அயன் பண்ண துணி எடுத்து திரும்ப வந்து வைக்க திரும்ப துவப்பேன் திரும்ப திரும்ப துவப்பேன் திரும்ப 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 என்ன எலிமிட்டான் பிரயோஜனம் இல்ல ஏமா அந்த அளவுக்கு அறிவு இல்லாம துவச்ச துணியை திரும்ப திரும்ப துவைக்கிறானா உனக்குமா அறிவு இல்ல விடவே கூடாது மிஸ்டர் என்ன இருந்தாலும் நம்ம இப்படி செஞ்சிடக்கூடாது மிஸ்டர் அட விடுங்க மிஸ்டர் வீடை காலி பண்ண சொன்னவனே காலி பண்ணிட்டு போயிட்டேன் ஆனால் வருத்தமாக இருக்கு மிஸ்டர் பாட்டி என்ன நினச்சா நான் ட்ராமா பண்ணிடலாம் ஒரு கிளவி கோமாவுக்கு போயிருக்கேன்னு நினச்சாத்தேன் என்ன கோமா போகாம ஏய் பாட்டியை பயன்படுத்த சொன்னதே நீ
அந்த விக்குமண்டேன டிவியில பயமுறுத்தினது நீ. அதே விக்குமண்டேன சேர்ல உட்கார வச்சு பயமுறுத்தினது நீ. கண்ணாடியில ஸ்டிக்கர் ஓட்டுனது நீ. முட்டையில படம் வரைஞ்சது நீ. சுவேதாமா குரல்ல நான் கூப்பிட்டனா? நான் எங்கடா கூப்பிட்டேன்? நானும் கூப்பிடல. நீயும் கூப்பிடலையா? கூப்பிடல. ஐயோ மிஸ்டர், நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த வீட்டுல ஏதோ ஒன்னு இருக்குது. அந்த சின்ன பையனை பேய் கதை சொல்லிட்டு என்னத்த பாக்குறேன். வீட்ல நீ சொல்ற மாதிரி இருந்தா அது காட்டணும்ல. காட்டிருச்சு காட்டிருச்சு. என்னடா லைட் விட்டு விட்டு எரியுது. இது பழைய பில்டிங்ல பழைய வயரிங் லூஸ் கனெக்ஷன். அதான் லூஸ் கனெக்ஷனா? நம்மள லூஸ் கனெக்ஷன் பண்ணிரும் போல இருக்க. நம்மள எதுக்கு பாக்குறேன்? வீட்டுல உண்மையிலே பேய் இருந்துச்சுனா அது பயங்கரமா காட்டும். வீட்டுல ஆள் இல்ல, காலையில வாங்க. யாரு? வாசு. வாசு விளையாடாதீங்க மிஸ்டர். வாசு வாசு எங்கப்பா இருக்க? வாசு வாசு. ஏன் மிஸ்டர், நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நான் இருக்கேன். அதை ஏன் மிஸ்டர் இப்படி இழுத்து சொல்ற? அப்ப நான் இருக்க மாட்டேன்னு முடிவே பண்ணிட்டியா? ஒருத்தங்க வீட்டுல இருந்து வர காத்த வச்சு இது பெண் காத்த பேய் காத்தான்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. என்ன மிஸ்டர் சொல்றீங்க? இல்ல அப்படியே லைன்ல எங்க பூந்துக்கங்க. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தம்பி? எங்க போறீங்க? சபரிமலைக்கு. மேடத்தை பார்க்கத்தாயா? நாங்களா அதுக்கு தான் நிக்கிறோம். பின்னாடி நடந்து மிஸ்டர். பின்னாடி போன கட்டடத்துக்கு பின்னாடி தானே போன. நான் சொன்ன நம்ப மாட்டேல பாத்தியா கூட்டத்தை? ஆமா மிஸ்டர், இவ்வளவு பேருக்கா பிரச்சனை இருக்கு? ஆமா, இன்னைக்கு நாட்டுல இருக்கிற பேய் பிரச்சனைக்கு லாரன்ஸ் மாஸ்டே வந்து காஞ்சனாவை ஓட்டு கொடுன்னு வரிசையில் நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. மேடம் அவ்வளவு ஃபேமஸ். இவனுக்கு என்ன பிரச்சனை கேளு. கூப்பிடு. டே அரமண்டை. யாரையும் அரமண்டண்ண? சும்மா இருங்க மிஸ்டர், நீங்க விடுங்க சார். அழகா இருக்காரு. ஏன் சார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எல்லாமே ப்ராப்ளம் தான். லாஸ்ட் டேட்டு கட்டலன்னா ஃபீஸை பிடிங்கிருவான். நானே லாஸா பேல வந்திருக்கேன். என்னது லாஸ்ட் டேட்டு ஃபீஸை பிடிங்கிருவாங்களா? ஆமாம், நீங்கள்லாம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? கரண்ட் பில் கட்டதான். ஹலோ, நாங்கள் பேய் ஓட்டம். பேய் ஓட்டம் மாட்டி விட்டான்டா.
வாங்க மிஸ்டர். என்னப்பா அப்படி பாக்குற? எப்படி பார்த்தாலும் அழகா இருக்கீங்களே மேடம். உங்களுக்கு ஒரு 18 வயசு இருக்கும் போது எனக்கு ஒரு 20 வயசு இருந்து நாம சந்திச்சிருக்க கூடாதான்னு தோணுது மேடம். என்னப்பா பண்றது, என் வாலிப வயசுல வயசானவங்க கூட ஜோடி போட்டே என் காலம் முடிஞ்சு போச்சு. வயசானதுக்கு அப்புறம் தான் யூத் பசங்க கூட பேசுற வாய்ப்பே கிடைச்சிருக்கு. இப்ப கூட பாரு, கருப்பா இருக்கிற நீ தான் எங்க கூட வந்து பேசுற. செவத்த தம்பி சும்மா இல்ல நிக்குது. பேசுடா. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. வாங்க, நான் போட்டு வாங்க. போங்க, நீங்க வந்த மேட்டரை சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ ஸ்பிரிட்டோட வேலைன்னு நினைக்கிறேன். சரியா போச்சு, நான் கூட ஏதோ பேயோட விளையாட்டா இருக்கும் நினைச்சேன். அச்சா உட்காருப்பா, உங்ககிட்ட போய் இங்கிலீஷ்ல பேசலாம் பாரு. ஸ்பிரிட்னாலும் பேய் தான். ஒருவேளை இங்கிலீஷ் பேயா இருக்குமோ? அதுக்கு என்ன வேணும் இப்போ? அது உங்க மூலமா ஏதாவது வேலை செய்ய நினைச்சிருக்கலாம். அட போங்க மேடம், இருக்கிற வேலையை பார்க்க முடியல, அதுங்களுக்கு வேற வேலை பார்க்கணுமா? எனிஹோ, உங்களுக்கு அந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இருக்குது அப்படின்னா வீடு முழுக்க மஞ்சப்பொடியை போட்டு விட்டுட்டு ஆள் உயரத்துக்கு கண்ணாடியை வைங்க. முக்கியமா வாழையில விருந்து ஒன்று வச்சிருங்க. சரிங்க மேடம். வாழையில விருந்து, வாழையில விருந்துன்னு சொன்ன உடனே நல்லா காட்டு காட்டுன்னு காட்டலான்னு இருந்தேன். ஆனால் இப்படி காட்டு வாசி மாதிரி நிற்க வச்சிட்டீங்களே மிஸ்டர். எங்க மிஸ்டர், உங்களுக்கு மட்டும் சாப்பாட்டு இலை, எனக்கு டிப்பன் இல்லையா? சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கின மிஸ்டர். அது கூட வெத்தலே வாங்கி கொடுத்துருக்கலாமே. இப்போ ஒன்று கெட்டு போல மிஸ்டர். எதுக்கு இந்த இலை பறிச்சு போயிட்டான்? இங்கே இருக்கேன், இந்த வீட்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி வாவா, தெருவில் யாரும் இல்லை, டக்குன்னு போய் கோயிலை சுற்றி வந்து. அப்போ நீங்கள் போயிட்டு வந்துருங்க. நீங்கள் வாங்க மிஸ்டர். மிஸ்டர் காலை ஒழுங்காக வச்சு ஓடுங்க. ஐயோ, பின்னாடி அரிக்குது மிஸ்டர், சொந்த இலை கிழிஞ்சிரும். மரத்தை வச்சு கொண்டு போய் நினைச்சுக்கிட்டு அந்த நாய் என்ன குலைக்குது மிஸ்டர். நாய் நான் சொல்லுங்க, நாய் நாயும் சொல்லாம பேய் நான் சொல்லுவாங்க. பொது இடத்துல ஒரு வாயிலா ஜீவனை நாயின் சொல்லி அசிங்கப்படுத்திருக்கீங்க. போச்சு போச்சு மேடம், உங்களை சும்மா விட மாட்டாங்க. ஏன்? ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு சங்கம் இருக்கு மேடம். மட்டும் இது தெரிஞ்சது உங்களை அப்படியே கடிச்சு குதறிடுவாங்க. என்ன மிஸ்டர் ஏதோ சொல்றீங்க? நாய் சார், உங்க பேர் என்னடு தெரியாது, பரவாயில்ல. இருந்தாலும் ஐ எம் வெரி சாரி நாய் சார். நீங்க சொன்ன மாதிரியே சங்கத்தை கூட்டிட்டு வந்துட்டாங்க மிஸ்டர். தேவையா? மூணு தடவை சொன்னதுக்கு இலைய மாடுதுன்னு ஒரே ஒரு தடவை சொல்லிருக்காங்கள மிஸ்டர். புஷ்பம் வரதுக்குள்ள நம்ம ஓடிடலாம். வாங்க மிஸ்டர், என்ன விட்டுட்டு போகல மிஸ்டர். ஐயோ, புஷ்பம் ஆடிருச்சு. வாங்க மிஸ்டர். இருங்க மிஸ்டர், எதை கலந்து வந்த மாதிரி தெரியுது மிஸ்டர். பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. ஐயோ, நானே பார்க்காதீங்க. கண்ணு கூசுது. பார்த்தோன்னே பிடிக்காது, பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும்.